நான் படத்தை இயக்குனதெல்லாம் போதும்னு சொல்லிட்டு லோகேஷ் கனகராஜ் ஆரம்பிச்சிருக்கிற தயாரிப்பு நிறுவனத்தை பத்தி தாங்க இப்போ நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் கிட்டத்தட்ட 5 படங்கள் இப்ப வரைக்கும் இயக்கி இருக்காரு. அந்த 5 படங்கள்லேயே ரசிகர்களை பயங்கரமா கவர்ந்துட்டாருன்னு தான் சொல்லி ஆகணும். இவரை நம்பிதான் தமிழ் சினிமாவே இருக்குதுன்னு சொன்னா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. அந்த வகையில இப்போ லோகேஷ் கனகராஜ் ரீசெண்டா ஒரு அறிக்கையை வெளியிட்டே இருக்காரு. அதுல ஜி ஸ்குவாட்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியை நான் ஆரம்பிச்சிருக்கேன். இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி மூலமா நிறைய டேலண்ட் இருக்கக்கூடிய டைரக்டர்ஸ்க்கு நான் வாய்ப்பு கொடுக்க போறேன்ற மாதிரி ஒரு அறிக்கையை வெளியிட்டே இருக்காரு. அது மட்டும் இல்லாம ஜி ஸ்குவாட் அப்படின்ற ஒரு பேர்லயே பாத்தீங்கன்னா அந்த தேல் சிம்பிள் இருக்கு. அந்த தேல் சிம்பிளை பார்த்தாலே வந்து நம்மளுக்கு ரோலக்ஸ் ஞாபகம் தான் வரும். லோகேஷ் கனகராஜ் வந்து இந்த ஜி ஸ்குவாட்ன்ற ப்ரொடக்ஷன் மூலமா ஃபர்ஸ்ட் எந்த படத்தை தயாரிக்க போறாருன்னு ரசிகர்கள் ஆர்வமா இருக்காங்க. லோகேஷ் கனகராஜோட ஜி ஸ்குவாட் ப்ரொடக்ஷன் கைதி 2 முதல் படமா தயாரிப்பாங்களா இல்லையானே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ற எல்லாரும் மறக்காம நம்ம குள்ளவெட்டி ரிவ்யூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. மீண்டும் தமிழாளினைவோம். வணக்கம்.